நூறுரூவா நோட்ல அறுநூத்தி அறுபத்தாறு சிம்பல் இருக்குங்க இந்த அறுநூத்தி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற சிம்பலை இந்த நூறுரூவா நோட்டில் நோட்ல கொண்டு வரதுக்காக தான் பழைய நூறுரூவா ரூபாய் நோட்டை தூக்கி போட்டு புது நூறு ரூபாய் நோட்டை உருவாக்கி நான் நினைக்கிறேன் நாலு கார்னர் அறுபத்தி ஆறுங்கிற லோகோ இருக்கு அந்த லோகோவை கூட இந்த பக்கம் நான் ரொம்ப ஜூம் பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்க கூட பார்க்கலாம் இது ஆக்சுவலா கிறிஸ்டியானிட்டியினுடைய சிலுவையிலேயும் இந்த முத்திரைகள் இருக்கும் வாட்டிகான் சர்ச்ல போப்போட தொப்பில போப்போட கையில வச்சிருக்கக்கூடிய அந்த தடியில எல்லா இடத்துலயுமே இந்த ட்ரிபிள் சிக்ஸ் லோகோவும் இருக்கும் அந்த மாதிரி ட்ரிபிள் சிக்ஸ் லோகோ எதுக்காக நூறு ரூபா நோட்ல போடப்பட்டிருக்கு டிசைன்னா ஏகப்பட்ட டிசைன் இருக்கும்போது ஏன் இந்த சாத்தானிக் எலும்பு நாட்டி லோகோ இந்த நூறுவா நோட்ல போடப்பட்டிருக்குங்கிறது தெரியல இப்ப பாருங்களேன் இதெல்லாம் எலும்பு லோகோ இந்த எலும்பு நாட்டிசனுடைய லோகோல ஒரு லோகோ தான் இந்த ட்ரிபிள் சிக்ஸை குறிக்கக்கூடிய இந்த லோகோ நான் கீழே கருப்பு கலர்ல எடுத்து வச்சிருக்கேன் அந்த லோகோக்கு அப்படியே மேய்ச்சா இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் நோட் இந்தியன் கரன்சில எதுக்காக இருக்கு இந்த சாத்தானிக் எண் பதிக்கப்பட்ட இந்த கரன்சியை இந்த மக்கள் பல கோடி மக்கள் வந்து தொடர்ந்து பயன்படுத்தும் ஒரு வகையான கலெக்டிவ் கன்சியூமர்ஸ் அந்த யூதர்களுக்கு கிடைக்கப்படலாம் அப்படின்னுட்டு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டாலர்ஸ்லயும் இந்தியன் டாலர்ஸ்லையும் நிறைய ஒற்றுமை இருக்கு அமெரிக்கன் டாலர்ஸ்லையும் ஒற்றைக்கன் சிம்பாலிசம் இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆளோட ஒரு பக்க கண்ல தான் வெளிச்சம் இருக்கும் இன்னொரு பக்கம் முகம் வந்து இருட்டடிக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி தான் காந்தி தாத்தானுடைய அந்த படமும் பாத்தீங்கன்னா ஒரு பக்க கண் மட்டும் தான் உயர்த்தி காட்டப்பட்டிருக்கும் அது பெரிதுபடுத்தப்பட்டிருக்கும் அதுல வெளிச்சம் பாய்ச்சப்பட்டிருக்கும் அப்படின்னா இது ஒற்றைக்கண் சிம்பாலிசத்தை குறிக்கிறதுக்காக தான் இது இப்படி போடப்பட்டிருக்கான்னு தெரியல அதே மாதிரி அமெரிக்கன் 1 டாலர் அதுல பாத்தீங்கன்னா அப்படியே பிரமிட் சிம்பல் இருக்கு ஒற்றைக்கன் சிம்பாலிசம் இருக்கு இலுமினாட்டி குறித்த பல மறைமுக விஷயங்கள் இதுல புதைந்து கிடக்குங்க குறிப்பா சொல்லபோனா நீங்க வந்து பாருங்க எத்தனை இடத்துல இலுமினாட்டிஸ்க்கான சிம்பாலிசம் இந்த ஒன்று பி டாலர்ல இருக்குன்னு பாருங்க முக்கியமா நான் கவனிச்சது இதுதான் இந்த கழுகு த ஒரு கையில பிடிச்சிருக்கக்கூடிய அந்த இலை கொத்துகள் மொத்தம் பதிமூணுங்க அதே மாதிரி இந்த கழுகு தன்னுடைய மற்றொரு கையில பிடிச்சிருக்கக்கூடிய அம்புகளோட எண்ணிக்கையும் பதிமூணு பதிமூணுங்கிறது பரசுராமனை குறித்த எண் அது எலும் நாட்டியை குறித்த எண் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்களுடைய எண்ணிக்கையை பாருங்க அதுவும் பதிமூணு பதிமூணு நட்சத்திரங்கள் பதிமூணு இலைகள் பதிமூணு அம்புகள் அப்படிங்கிறது அனைத்துமே எலுமநாட்டி குறித்த எண்ணாதான் இந்த அமெரிக்காவினுடைய ஒன் டாலர்ல குறிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அதுல முக்கியமான ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் காட் வி ட்ரஸ்ட் அதற்கான அர்த்தம் கடவுள் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் அப்படிங்கிற மாதிரியும் குறிக்கப்பட்டிருக்கு அவர்கள் சாத்தானின் மீதுதான் நம்பிக்கை கொண்டவர்கள் அதர் எதற்காக இதை இருக்கிறார்கள் அப்படின்னு தெரியல அவர்கள் எந்த கடவுளை சொல்கிறார்கள் அவர்கள் கடவுளாக நினைக்கக்கூடியதை சொல்கிறார்களோ என்னவோ தெரியல அதே மாதிரி நம்மளுடைய இரண்டாயிரம் ரூபாய் நோட்ல இருக்கக்கூடிய அந்த டாட்ஸை கவனிச்சு பாத்தீங்களா அந்த பக்கம் இருக்கக்கூடிய டாட்ஸ் மொத்தம் லெவன் டாட்ஸ் இருக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய டாட்ஸ் மொத்தம் நைன் டாட்ஸ் இருக்கு அப்ப நைன் அண்டு லெவன் அப்ப இது நைன் லெவன குறிக்கப்பட்ட ஒரு காரணமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பார்க்கப்பட வேண்டியதா இருக்கு இன்னும் பல மறைமுக விஷயங்கள் மறைமுக மெசேஜ் மறைமுக சிம்பல்ஸ் இந்த இரண்டாயிரம் ரூபாய் நோட்லயும் ஒவ்வொரு ரூபாய் நோட்லையும் ஒளிஞ்சிருக்குங்க தயவு செஞ்சு இதை கண்டுபிடிச்சு உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் தெரிவிங்க அதே மாதிரி இரநூறு ரூபாய் நோட்லையுமே வந்து ஸ்வஸ்திகா சின்னத்தையும் நம்ம பார்க்க முடியுது நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கிறேன் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் கவனிங்க அதுல வந்து பிரமிட் சிம்பலும் நம்ம வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி ஸ்வஸ்திக் சிம்பலையும் நம்ம வந்து பார்க்க முடியுது இந்த ரூபா மட்டும் மட்டுமல்ல இப்போ ரொம்ப ஃபெமிலியராக பேசப்பட்டு கொண்டிருக்க கூடிய பிட்காயின் அதுலையுமே வந்து இந்த பதிமூணு அப்படிங்கிற சின்னம் இருக்குது பிட்காயின் பாருங்களேன் அதோட சிம்பலை பாருங்க பி அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆக்சுவலா தட் இஸ் தேட்டின் இப்ப பாருங்களேன் அப்படியே தேட்டின் அந்த தேட்டின்ல ஒன் அண்ட் த்ரீயை நீங்க க்ளோஸா கொண்டு போனீங்கன்னா அப்படியே நம்ம பிட்காயின் குறைய லோகோவை உருவாக்கிடலாம் அப்ப பதிமூணு அப்படிங்கிற எண்ணை உருவாக்குறதுக்காகவே திட்டம் போட்டு இந்த பிட்காயின் லோகோ வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இதே மாதிரிதான் பை ஜூட்ஸ் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷனல் ஆப்புக்கான லோகோவும் பாத்தீங்கன்னா நீங்க பதிமூணுங்கிற எண்ண அதுல தெளி தெளிவா தெரியும் சோ இந்த பிட்காயின்ல இன்னும் நிறைய மறைமுக ஒரு விஷயங்கள்லாம் ஒளிஞ்சிருக்குங்க பாருங்க இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய மதிப்புக்குரிய ஒரு ஒரு பணமா இந்த பிட்காயின் பார்க்கப்படுது கிரிப்டோ கரன்சி அப்படிலாம் சொல்றாங்க இதுல வந்து பாருங்களேன் இந்த ட்ரெயின் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க புள்ளி புள்ளியா அதை சுத்தி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜெபமாலை மாதிரி எப்படி இருக்குது அது எத்தனைன்னு நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க தேர்ட்டி இருக்குங்க டோட்டலா வந்து தேர்ட்டி டாட்ஸ் சுத்தி இருக்கு கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது ஸோ தேர்ட்டி த்ரீங்கிறது வந்து ஒரு அல்டிமேட் எலும் நாட்டிக்குரிய நம்பர் அப்ப கண்டிப்பா இது வந்து எல்லாமே யூதனோட ஏற்பாடு தான் அப்படின்னு நமக்கு தெல்ல தெளிவா தெரியுது அது மட்டும் இல்லாம இந்த பிட்காயினுடைய பேக் சைடு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சர்க்கியூட் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு அதோட ஸ்ட்ரக்சர் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு பாக்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த அந்த சர்க்கியூட் மாதிரி பிட்காயின்க்கு பின்னாடி இருக்கு இல்லையா அது வந்து சாதாரணமான ஒன்றும் இல்லை இது ஏதோ ஒரு மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கும் இப்ப நம்ம வந்து அந்த காலத்துல தகடு அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இயந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க லட்சுமி இயந்திரம் அந்த இயந்திரம் இந்த இயந்திரம்னு இன்னைக்கு வந்து நிறைய ஜாதகக்காரர்கள் அதை வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இயந்திரத்தை வாங்கி உங்க வீட்டில் வைக்கும்போது பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது இப்ப சாமி சிலைக்கு அடியில கூட இந்த மாதிரி பெரிய இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அந்த சாமியினுடைய சக்தியே அந்த இயந்திரத்துல தான் அடங்கி இருக்கு அந்த இயந்திரம் தான் சாமிக்கு சக்தியே கொடுக்குது கலசத்துல இருந்து அந்த இயந்திரத்துக்கு அந்த சக்திகள் இறங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பல விஷயங்கள் வந்து நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப அந்த இயந்திரத்திலேயே நிறைய கெட்ட தகடு அப்படின்னு சொல்லுவாங்க கெட்ட தகடு மாந்திரிகம் செஞ்சு வச்சிட்டாங்க தகடு வச்சுட்டாங்க அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அப்ப ஏதோ ஒரு கெட்ட விஷயத்த பண்றதுக்காக இந்த இயந்திரத்தை போன்ற ஒரு மாந்திரிக ஒரு விஷயமோ இந்த முத்திரைகள் எல்லாம் அப்படின்னு நம்ம சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு ஏன்னா இந்த ரூபா நோட்ல இருக்கக்கூடிய இந்த முத்திரைகளும் இந்த டிசைன்ஸும் பார்க்க ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியை உருவாக்குறான் இப்போ வந்து ஸ்மார்ட் சிட்டின்னு உருவாக்குறான் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அப்படிலாம் கொண்டு வராங்க நீங்க வந்து ஏரியல் வியூ பாக்குறீங்க கழுகு பார்வை பாக்குறீங்கன்னா அந்த சிட்டி வந்து சாதாரணமா இருக்காது அது ஏதோ ஒரு ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரியே வடிவமைக்கப்பட்டிருக்கும் அப்ப ஏதோ ஒரு மாந்திரிக சிம்பலிசத்தை கொண்டு வரதுக்காக தான் இப்படி எல்லாம் உருவாக்கப்படுதா அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய மதர் போர்டு அதுல வந்து இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸா அது இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே சாதாரண ஒன்று இல்லை இது கிட்டத்தட்ட ஒரு இயந்திரம் தான் இது ஒரு மாந்திரிகம் தான் அப்படின்னு சொல்லப்படுது சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வச்சுதான் அவனுக்கு ஏதோ ஒரு பவர் கிடைக்குது அது அதுதான் கலெக்டிவ் கான்சியனஸ்ன்னு